திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். மாணிக்கவாச சுவாமிகள் அருளி செய்த திருவாசகம் நான்காம் பாடல். ஒன்னித்தில நகையாய் இன்னம் புலருந்தின்றோம், ஒன்னித்தில நகையாய் இன்னம் புலருந்தின்றோம், வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோம், எண்ணி கொடுள்ளவாம் சொல்லுகோ அவ்வளவும் கண்ணை துயில்றவமே. காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை, வேத விழு பொருளை கண்ணுக்கு இனியானை. பாடி கசிந்து உள்ளம் உள்ளேக்கு நின்றுருக, யாமாட்டு பியே வந்து எண்ணெய் குறையில் துயிலேலோரம் பாவாய். ஒள் நித்தில நகையாய், வெளியில் இருக்கக்கூடிய தோழிமார்கள் எல்லாம் கேட்கின்றார்கள். ஒளி பொருந்திய, ஒள்னா ஒளி பொருந்திய, நித்திலம் முத்து போன்ற பற்களை உடைய பெண்ணே, நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ, இன்னமும் பொழுது புலரவில்லையா என்று கேட்கின்றாள். உடனே அந்த உள்ளே இருக்கக்கூடிய தோழி கேட்கின்றாள், வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தோழி கேட்கின்றாள், வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ, அழகு பொருந்திய கிளி போன்ற பேச்சை உடைய பெண்கள் நம்முடைய தோழிகள் எல்லாரும் வந்துட்டாங்களா, என்னைய மட்டும் வந்து கூப்பிடுதீங்களே என்று அவள் கேட்கின்றாள். வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ, எண்ணிக்கொடு எண்ணி சொல்லுங்கள் என்று அவள் கேட்கின்றாள். உள்ளே இருக்கக்கூடியவள் எண்ணிக்கொடுனா எண்ணி சொல்வீர்களாக என்று கேட்கின்றாள். எண்ணிக்கொடு. உடனே இந்த வெளியே இருக்கக்கூடிய தோழிமார்கள் கூறுகின்றார்கள், சொல்லுகோம் அவ்வளவும், நாங்கள் எண்ணி எத்தனை பேர் வந்திருக்கின்றார்கள் இதையெல்லாம் உனக்கு விவரமாக சொல்கின்றோம், சொல்லுகோம் அவ்வளவும். நாங்கள் இப்படி எண்ணிக்கொண்டிருக்கும்போது நீ அந்த நேரத்தில் தூங்கிவிடாதே என்று கூறுகின்றார்கள். கண்ணை துயின்று சொல்லுகோம் அவ்வளவும், கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. நீ இப்படி உன் கண்களை மூடிக்கொண்டு தூங்கிக் கொண்டு நேரத்தை வீணாக கழித்து விடாதே. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நேரம் மிகச்சிறிய நேரம். இறைவனை வழிபாடு செய்வதில் மூன்றில் ஒரு பகுதியை நாம் தூக்கத்தில் கழிக்கின்றோம், மீதி இரண்டு பகுதி நேரத்தை தான் வாழ்வில் நாம் இறைவனை வழிபாடு செய்வதற்கு நாம் பயன்படுத்த வேண்டும். அதிலும் நம்முடைய நித்திய தொழில்கள், நம்முடைய கடமைகள், இதிலும் நமக்கு நேரம் போகின்றது. ஆக இறைவனை வழிபடக்கூடிய நேரம் என்பது மிகவும் குறைவாக இருக்கின்றது என்று வேண்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட நேரம், அப்படிப்பட்ட நேரத்தை நீ இப்படி தூங்கி கழிக்கின்றாயே, கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. தேவையில்லாமல் இப்படி உன்னுடைய காலத்தை நீ போக்காதே. விண்ணுக்கு ஒரு மருந்தை, அந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவன், தேவர்களுக்கெல்லாம் மருந்தாக அவன் இருக்கக்கூடியவன், தேவர்களுக்கு மருந்தாக இருக்கக்கூடியவன், அதாவது பிறவி நோயை தீர்க்கக்கூடிய மருந்தாக இருக்கக்கூடியவன், வேதத்தில் சொல்லப்பட்ட சிறந்த பொருளாக இருக்கக்கூடியவன், வேத விழுப்பொருளை நம்முடைய கண்ணுக்கு இனிமையானவனாக அவன் இருக்கின்றான். அப்படிப்பட்டவனை பாடி கசிந்து உள்ளம் உள்ளுக்கு நின்று உருக. இந்த நேரத்தில் நாங்கள் எல்லோரும் எங்களுடைய உள்ளம் உருகி நாங்கள் நின்று உருகி கொண்டு இருக்கின்றோம், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதிக்கொண்டு இருக்கின்றோம். ஆகையினால் நாங்கள் எங்கள் நேரத்தை தவற விடமாட்டோம். ஆகையினால் யாம் மாட்டோம், நாங்கள் எத்தனை பேர் வந்திருக்கின்றார்கள் என்று எண்ணி சொல்ல மாட்டோம். நீயே வெளியே வந்து எத்தனை பேர் வந்திருக்கின்றார்கள் என்று எண்ணிக்கொள். அதில் ஏதாவது ஆட்கள் நபர்கள் குறைந்தால் மீண்டும் போய் தூங்கிக்கொள், எண்ணிக்குறையில் துயில், நீ மீண்டும் போய் தூங்கிக்கொள் என்று அந்த தோழிமார்கள் அந்த பெண்ணிடத்தில் கூறுகின்றார்கள். ஏல்வோர் எம்பாவாய், நாங்கள் சொல்வதை கேட்டு உணர்ந்து நீ வெளியே வருவாயாக என்று அந்த தோழிமார்கள் வேண்டுகின்றார்கள். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.